நதிகளை தெய்வமாக பாவித்து ஹிந்துக்கள் விழா நடத்துறதுங்கிறதே சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது. ஆனால் சுற்றுச்சூழல் ஆர்வலர்னு பேரை வச்சுக்கிண்டு இதுக்கெல்லாம் விரோதமாக பலர் செயல்படுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. ஆகவே தாமிரபரணி புஷ்கரத்துக்கு ஏற்கனவே சதர்ன் ரயில்வே ஜெனரல் மேனேஜர் விசேஷ ரயில்கள் அதற்காக விடப்படும்னு சொல்லியிருக்கார். அதுபோல் மாநில அரசாங்கம் ஆக்டிவாக இந்த புஷ்கரத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணணும். நாள் குறைவாக இருக்கிறது. ஆகவே இதற்கு மாநில அரசு எந்திரத்தை முடுக்கிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இந்து சமய அறநிலைத்துறையினுடைய ஒரு ஜேசி பரஞ்சோதி, அவர் தீர்த்தவாரிக்கு உற்சவரை கொண்டு வர்றது ஆகம விதிக்கு புறம்பானதுன்னு பேசியிருக்கார். எங்கிட்ட பேப்பர்ஸ் இருக்கு. பரஞ்சோதி கையெழுத்து போட்டு சென்னையில் 2015 ஜனவரி பிப்ரவரியில் ஐலாண்டு கிரவுண்டில் இந்திய சுற்றுலா மற்றும் வணிக பொருட்காட்சி, அந்த பொருட்காட்சிக்கு இவர் தன் கீழ் இருக்கின்ற 28 கோவில்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு இந்து விரோத ஆகம விரோத செயல்னு சொன்னால், அவர் அப்போ என்ன எழுதியிருக்காரு, அந்த 28 கோவிலுக்கும் உங்கள் கோவில் இருக்கின்ற உற்சவர்களை எடுத்து வந்து இங்கே வந்து எக்ஸிபிஷனுக்கு வர்றவங்களுக்கு சாமி புறப்பாடு எப்படி நடக்குதுன்னு நடத்தி காட்டணுமா? இது என்ன ஆண்டவன் என்ன காட்சி பொருளா? எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! ஹிந்து விரோதமாக இவர்கள் என்ன வேணா பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? ஹிந்து அறநிலைத்துறை ஹிந்து மதத்தை ஆகமத்தை வந்து கேலி செய்யறதுக்கும் அழிக்கிறதுக்கும் இருக்கின்ற துறையாக மாறி போயிருக்கிறதுக்கு பரஞ்சோதி உதாரணம் இல்லை? 2015 அன்னைக்கு எடுக்கப்பட்ட 28 கோவில் எடுக்கப்பட்ட சிலைகள் திருப்பி கோவிலுக்கு போச்சான்னு இன்வெஸ்டிகேட் பண்ணோன்னு கேட்குறேன் நான். எப்படி நீங்கள் கோவிலிருந்து எடுத்துகிட்டு வரலாம்? அப்படி பண்ணிட்டு இதுக்கு வந்து தீர்த்தவாரிக்கு, தீர்த்தவாரினாலே சாமி வரணும், ஆகமம் அதுதான், ஆகம விதி அதுதான். ஆகவே ஆகம விதிமுறைகளுக்கு விரோதமாக ஒரு அதிகாரி சட்ட விரோதமாக மத விரோதமாக ஹிந்து விரோதமாக நடந்து கொண்டிருப்பதை நாம் எப்படி அனுமதிக்க முடியும்? இது வன்மையாக கண்டிக்கிறது மட்டுமில்ல, பரஞ்சோதிக்கு எதிராக அன்னைக்கு 2015 ஜனவரி பிப்ரவரியில் அவர் செய்த ஒரு மத விரோத செயல், சட்ட விரோத செயல். ஏன்னா என்ன ஆண்டவன் காட்சி பொருளா என்ன பொருட்காட்சியில் கொண்டு வந்து ஊர்வலம் பண்ணி காட்டுறதுக்கு? ஆகவே அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் பிஜேபியோட மாநில பொதுக்குழு கூட்டத்துக்கு வந்த பொழுது மிக தெளிவாக சொல்லியிருக்க, இந்த ரோஹிங்யாஸுடைய இன்ட்ரூஷன் சவுத் இந்தியாவிலையும் அதிகமாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே மாநில அரசாங்கங்கள் அவர்களை ஐடென்டிஃபை பண்ணி ரிப்போர்ட்டு பண்ணணும். நாம் வந்து மத்திய அரசாங்கம் வி ஆர் வெரி கிளியர் வந்து எவ்வரி இன்ட்ரூடர் உட் பி சென்ட் பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும், இல்லைன்னா மத்திய அரசாங்கம் நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடை பொறுத்தவரை இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டது பூராமே என்ஐஏ மூலமாக தான், நாட் த்ரூ ஸ்டேட் மிஷினரி. அதனால் ஹோம் மினிஸ்டரே மிக தெளிவாக பேசியிருக்கார், சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் வெரி கிளியர், ஒரு ரோஹிங்யா முஸ்லீம் கூட இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட் இல்லை. தே ஹாவ் டு பி டிடெக்டட், டிலீட்டட் இஃப் தே ஆர் இன்க்ளூடட் இன் எலக்ட்ரல் ரோல் அண்ட் டிபோர்ட்டட். இல்லை, தமிழ்நாட்டில் ஊழல் எல்லா துறையிலையும் இருக்குங்கிறது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, இதில் என்ன புதுசாக நான் கருத்து சொல்ல வேண்டியது இருக்குது? அதனால் ஒரு விஷயம், இப்போ இருக்கின்ற கவர்னர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவர்கள், நான் இதை சொல்கிறதுல எனக்கு எந்த ஹெசிடேஷனும் இல்லை, இஸ் அன் எம்பாடிமெண்ட் ஆஃப் ப்ரோபிட்டி இன் பப்ளிக் லைஃப். பொது வாழ்வில் தூய்மைக்கு ஒரு பெரிய இலக்கணமாக இருக்கக்கூடிய ஒரு நேர்மையாளர். அவர் வந்த பிறகு வந்து கல்வித்துறையே பல விதங்களில் தூர்வாரப்பட்டிருக்கு, தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் அவர் வந்து ஒரு பெரிய கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, வந்து தேவையான வலிமையான ஆதாரங்கள் இல்லாமல் இப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்க மாட்டார். சபரிமலை வந்து நிச்சயமாக சீராய்வு மனுவுக்கு பண்ணியிருக்காங்க, அதில் எனக்கு வந்து நிச்சயமாக நீதிமன்றத்தில் அதுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
காரணம் என்ன? சபரிமலைக்கு பெண்கள் அனுமதிக்கப்படவில்லை, இது ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு பேசுறதே புரிதல் இல்லாத செயல். ரெண்டாவது, ஐயப்பன் கோவில் சபரிமலையில் மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் பல இடங்கள் இருக்கு. சென்னையிலே மிக பிரபலமாக மகாபலிபுரத்தில் இருக்கு. எல்லா மகளிரும் போகிறாங்களா இல்லையா? இது இந்த பர்டிகுலர் கோவிலை பொறுத்தது. ரெண்டாவது, ஏற்கனவே பிரிவி கவுன்சிலில் ஜட்ஜ்மெண்ட்ஸே இருக்குது. The Hindu God has got his own liberty and rights. இது வந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட் இல்லை. அங்கே இருக்கிற ஐயப்பனுக்கு அவரோட உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படணுமா இல்லையா? அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபரிமலையில் வந்து இப்போ மேதகு இந்து மல்ஹோத்ரா அவர்களோட தீர்ப்பும் அதுவும் தீர்ப்பு தானே, மேபி ஏ மைனாரிட்டி வெரிடிக்ட் அது அவரோடது. அதனால் நிச்சயமாக இன்றைக்கி நாடு முழுக்க எந்த ஒழிக கோஷமும் இல்லை. இன்றைக்கி கேரளாவில் லட்சக்கணக்கான பெண்கள் வி ஆர் ப்ரிப்பேர்ட் டு வெயிட் சாமி சரணம்னு சொல்லி இந்த கோஷத்தோட அலை அலையாக மக்கள் நாளைக்கு தமிழ்நாடு முழுவதும் இதற்கான ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதனால் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது, ரிவ்யூ பெட்டிஷனில் வந்து தி ரைட் ஆஃப் லார்ட் ஐயப்பா உட் பி அப்ஹெல்ட்.